ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை இன்னைக்கு வரவேற்கிறோம். நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்த மாதிரியே ஒரு புதுசாக இடம் வாங்கும் போது தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை யாருக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 வருஷமாக ரியல் எஸ்டேட் தொழிலை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிற கேஎம்எஸ் அசோசியேட்ஸோடைய நிறுவனருக்கு தண்டபாணி கூட தான் நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு சார் தான் வந்து அந்த அஞ்சு கேள்விகளுக்கான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பதிலை சொல்ல போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஃபஸ்ட் டைமா நான் ஒரு இடம் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்க அந்த இடம் வாங்கும் போது அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து முதல்ல செக் பண்ணணும், இதற்கா அதற்கா அதற்கான்னு சொல்லி ஏதாவது இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து என்னென்னலாம் நான் செக் பண்ணணும் ஒரு இடம் வாங்கும்போது? ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லேண்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி மூலிமா வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க புரோக்கர்ஸ் அந்தமாரி இருப்பாங்க அவங்க மூலிமா நீங்கள் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் எப்படி போனாலும் முதல்ல வந்து அது அப்ரூவ்டா பட்டாவா என்ன மாதிரியான லேண்டு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். பட் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து அப்ரூவ்டு லேண்டாக நீங்கள் வாங்குறதுன்றது தான் வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேங்க் லோன்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஈஸி, மெயினாக ஈஸி பார்க்கணும். எந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் இல்லைனா மினிமம் 40 வருஷத்துக்கான ஈஸியாக நீங்கள் பார்க்கணும். பார்த்துருந்தீங்கன்னா தான் அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் கிளியராக. ஒன்று நிறைய பேர் வந்து இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து லாயர்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க, தராங்க, அவங்ககிட்ட போய்ட்டு செக் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு கஸ்டமராக வந்து அவங்க முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்கெங்கிருந்து வந்திருக்கு, எத்தனை பேர்கிட்ட கைமாறுக்குன்றது அவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஒரு நாலேஜபிளாக இருந்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ஈஸி பார்க்கணும். ஈஸி தாய்ப்பத்திரம் இருக்கணும், அந்த லேண்டுக்கான சிட்டா அடங்கல் பட்டா இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அப்ரூவ்டு லேண்டுனா சிஎம்டி அப்ரூவ்டா டிடிசிபி அப்ரூவ்டா இதெல்லாம் வந்து இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதில் நம்ம பிளாட்ஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதன்படி சார், இப்போ வந்து ஒரு நிலத்துக்கான விளம்பரம் டிவிலையோ நியூஸ் பேப்பர்லையோ எதுலேயோ வந்தாலும் இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இதை கவனிக்காமல் இருக்க முடியாது. சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம்டிஏ டிடிசிபி இதெல்லாம் என்ன இருக்குதுலாம்? செந்தில், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு பிளாட்டு வந்து நாங்கள் வந்து அன்றோன்னு வச்சிங்களேன், அதை வந்து என்ன பண்ணுவோன்னா எங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை வந்து எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஒரு நகராட்சி மாநகராட்சி இருப்பாங்க, அங்கே வந்து சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க, அந்த லேண்டு வந்து உண்மையிலே வந்து இதை வந்து லேஅவுட் போகிறதுக்கான லேண்டா இல்லை ஏரி லேண்டாக என்ன செக் பண்ணிவிடுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேண்டு வந்து லேஅவுட் போகிறதுக்கான லேண்டு இங்கே வீடு கட்டலாம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு தான் அவங்க வந்து நமக்கு வந்து அப்ரூவல் வந்து தருவாங்க. அந்த தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கிறத வந்து சிஎம்டி லிமிட்டாகவும் சென்னைக்கு அப்புறம் இருக்கிறத வந்து டிடிசிபி அப்ரூவ்டாகவும் வந்து அடங்குவாங்க. ஸோ அவ்வளோதான். அதில் என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா, கிளைண்ட்டு வந்து ஒரு கிளைண்ட் வந்து வாங்குறான்னு சொல்ல சிஎம்டி அப்ரூவ்னா ஓரளவுக்கு வந்து அவங்க லீகல் செக் பண்ணணும் அதெல்லாம் அவசியம் இருக்காது. அதுதான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட். இதே நீங்கள் ஒரு பட்டா லேண்டை போய் பார்க்க போகிறீங்கன்னா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் எல்லாமே செக் பண்ணணும், அந்த லேண்டு எங்கே இருக்குது என்ன ஏதுன்றலாம். பட் இதில் வந்து அதெல்லாம் தேவைப்படாது. தண்டபாடி சார், அடுத்த கேள்வி வந்து உங்கள் தொழில் ரகசியமான ஒரு கேள்வி. ஸோ என்னென்னா, எல்லாத்துக்குமே ஒரு வியாபாரம்னு வந்ததுன்னா ஒரு விலை ஏறா இறங்க இருக்கும், அந்த மாதிரி பேரம் பேசி வாங்க சந்தைக்கு போனாலும் இல்லை லேண்டு வாங்கணும்ல காரணம் கண்டிப்பாக பேரம் பேசாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இப்போ நான் ஒரு லேண்டு வாங்கணும், அந்த லேண்டுக்கு ஒரு விலை சொல்கிறாங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க, நான் இந்த விலையை வந்து நான் குறைச்சி கூட வாங்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அப்போ நான் எப்படி வந்து நான் எந்த டைம்ல பேரம் பேசுறது, நான் எப்படி பேரம் பேசுறது, கொஞ்சம் மக்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து தொழில் ரகசியம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓப்பனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட நீடு அவங்களுக்கு எப்போ எப்படி தேவை, அதே டைம்ல எங்களோட நீடு. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு நாமினலான ஒரு ரேட் வச்சிருப்போம், அதுக்கு மேலே ப்ராஃபிட்டபிள் வச்சு யாரும் பிஸ்னஸ் இல்லைன்னு வச்சிங்களேன். எங்களுக்கு எப்போ தேவைப்படுறோ அந்த நேரத்துக்கு அவங்க வந்து அந்த பேமெண்ட் எங்களுக்கு தராங்கன்னா எங்களுக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்ல நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணுவோம். அதர்வைஸ் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் வச்சு தானே எல்லா பிஸ்னஸும் பண்ணுவாங்க. சரி, ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் யாருமே இல்லைல்ல. ஸோ அவங்கவுங்களுக்கான நீடு எப்போ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் மட்டும்தான் வந்து நெகோஷியபிள் ரொம்ப கம்மியாக இருக்குமே தவிர, மற்ற டைம் எல்லா டைமும் வந்து கம்மி பண்ணுறது இல்லை. இது எல்லா இது இந்த தொழில் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுமே உகந்துடும். ஏன்னா அதே தான் இதுலையும் சிச்சுவேஷன் அது கஸ்டமரோட சிச்சுவேஷன் எங்களோட சிச்சுவேஷன் அதை பேஸ் பண்ணி தான் நெகோஷியபிளே இருக்குது.
பட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா நெகோஷியபிள் பண்ணுவாங்க. பட் அதுலேருந்தும் நீங்கள் ரொம்ப நெகோஷியபிள்னா அது வந்து டைம் தான். எல்லா சிறத்துக்குமே இப்படிதான் இருக்கும் வச்சுங்களேன். இது வந்து தொழில் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது சார். இன்னைக்கு தேதியில இடம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத்தனை பேர் வந்து பிளாட் போட்டு சென்னை உள்ள சென்னை வெளியில வந்து தேடுறாங்க. இதுல இவ்வளோ கிரௌட் எல்லாம் இத்தனை பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பையர் ஒரு ஜென்யூனான ஒரு செல்லர் கிட்ட தான் வந்து வாங்க முடியும் அந்த லேண்ட் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஜென்யூனான செல்லர்னா அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இப்போ வந்து எந்த பையர் அப்படின்றீங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கஸ்டமராக வந்து அவங்களுக்கு எங்கே இடம் வேணும், எங்கே இடம் வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து சவுத்து நார்த்து எல்லா சைலையும் பார்க்குறாங்க. ஸோ நான் முதல்ல அவங்களுக்கு எந்த இடத்துல இடம் வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும்னு முதல்ல வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வச்சிங்களா, லைக் இப்போ அம்பத்தூர்னு வச்சுக்கலாம். அம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், உள்ள ஒரு ப்ரைஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எப்படி தேவைப்படுறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மெயினில் வேணுமா உள்ளே வேணுமான்னு பார்த்துட்டு அதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. பட் அதில் வந்து பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி யார் லேவர் போட்டிருக்காங்க அந்த இடத்த போய் செக் பண்ணுங்கள், பாருங்கள், அவங்கள பற்றி விசாரிங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பப்ளிக் வந்து என்னென்னா, நான் என்னோட அன்றாட லைஃப்பில் வந்து என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எனக்கு வர கால்ஸ் வச்சு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிவியில் வர ஆட்ஸ் வந்து 51 அருகில்ன்றவாங்க, 51 அருகில் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் வச்சுக்கலாம், ஒரு 30 லேக்ஸில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, 25 லட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குன்றவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது 51 இருக்கா இல்லை ஆவடியும் தாண்டி உள்ளே இருக்கான்றது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சும்மாவே வந்து பார்த்துட்டு நான் செக் பண்ணனே பார்த்தனே அப்படின்றாங்க. நீங்கள் உண்மையிலே போய் பாருங்கள் அந்த இடம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வந்து பேசினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த டிவியில் வர்றது ஜென்ரலாக வந்து பேசுறத பேஸ் பண்ணி வந்து அடுத்தவங்களோட லேண்டையும் அடுத்தவங்களோட இதுவும் வந்து குறை சொல்ல வேணான்றது என்னோட தனிப்பட்ட முறையான விஷயம்னு வச்சிங்களேன். ஆஃபரை நோக்கி போகிறத காட்டிலும் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் பட்ஜெட் என்னன்றத முடிவு பண்ணிட்டேன்னா யார்கிட்ட வாங்கலான்னு கண்டுபிடிச்சி அவங்க நம்பகத்தன்மையை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக. ஆமாம். ஏன்னா நீங்கள் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து இஷ்டத்துக்கு வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எல்லா லொக்கேஷனையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும், நம்ம இடம் வாங்க போகிறோம், எங்கே வாங்க போகிறோம், எந்த பிளேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதல்ல சவுத்தா நார்த்தா அப்படின்றத செக் பண்ணணும் சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த பேஸில் என்னென்ன சைட் போட்டிருக்காங்க, லேஅவுட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், என்ன பிராண்டஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. மெயினாக வந்து வெளியில் இருக்கிற ஆடு இதெல்லாம் பார்க்குறத விட அந்த இடம் எங்கே இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நேரில் போய் பார்த்து அவங்க யார் என்னன்றது அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை, ஆமாம், அதெல்லாம் உண்மையும் கூட. இப்போது எப்படி உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் தரணும்னு வச்சிங்களேன், எந்த இடத்தையுமே வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, பேப்பரில் போகிறாங்கன்னு பார்க்கறத விட அந்த இடத்த போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த இடம் நம்ம வாங்க போகிற பணத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, அவ்வளோதான். ஓவராலாக நீங்கள் பார்க்க சொல்ல அதிகமாக இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டார்கெட் வச்சு போக சொல்ல அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்கள பற்றி நீங்கள் செக் பண்ணுறதுக்கோ அந்த இடத்த விசாரிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். நான் பொதுவாகவே ஒரு இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னா இதில் 5 கேள்வி இல்லை 5000 கேள்விகள் வரலாம். ஆனால் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பேசிக்கான சில 5 கேள்விகளை மட்டும்தான் நம்ம வந்து தொகுத்து வச்சுருக்கிறோம். 5வது கேள்வியை நம்ம தன்னமணி சார் விரும்பலாம் கேட்க போகிறோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இடம் வாங்கிறது விற்கிறதுல இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விளக்கமாக ஒரு இன்டர்வியூ வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம். நம்மளுடைய ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் சேனலில் நிறைய வீடு நிறைய லேண்டு ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரியான வீடியோஸ் ஆல்ரெடி இப்போ வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 5வது கேள்வி வேணும். இது ஒரு முக்கியமான கேள்வி, அதை நம்ம தனமணி சார் கிட்ட கேட்கலாம். தனமணி சார், இப்போ நம்ம இது கடைசி கேள்வி நம்ம இந்த வீடியோவில், கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு இடத்துக்கு, அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கைட்லைன் வேல்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிவுத்துறை ஆஃபீஸில் வந்து ஒரு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம சேல் டீடே பண்ண முடியும்.
11% வச்சுருக்காங்க இப்போ 7+4 ஓகேங்களா. அந்த 11% தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பேங்க் லோனு இது வந்து எல்லாமே இருக்குது. பட் கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் கண்டிப்பாக டிஃபர் இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஓகேங்களா, மெயின் ரோட்டில் இருக்குன்னா ஒரு ரேட் இருக்கும், உள்ளனா ஒரு ரேட் இருக்கும். பட்டு இந்த வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ அந்தந்த சர்வே நம்பரு அது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் கைட்லைன் வேல்யூ பேஸ் பண்ணி மார்க்கெட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதான் உண்மை. ஓகேங்களா, ஸோ கைட்லைன் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் இந்த இடத்துக்கு இவ்வளவு, இந்த இடத்துக்கு இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான செலவு தான் பண்ணணும் அரசாங்கத்து. ஸோ அப்போ அதுக்கு மேலே இருக்கிறத வந்து அது வந்து வாங்குறவங்க விற்கிறவங்களோட பொறுத்தது. பொறுத்தது, ஆமாம் ஆமாம். பட் இது ஓப்பனாக சொல்லக்கூடாது, பட்டு நடைமுறையில் இருக்கிறது இதான் வச்சுக்கிங்களா. ஸோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விலை, விலை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். ஸோ அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அரசாங்கம் என்ன இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 11% வச்சுருக்காங்க. 7+4 ஓகேங்களா, 7% வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், 4% வந்து டிடி வாங்கணுன்றது. ஓகேங்களா, அது இப்போ வந்து அரசாங்கம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கனால எல்லாமே ஆன்லைன்லேயே கூட பே பண்ணிக்கிறோம் இப்போ. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் ஒன்றும் இது கிடையாது. கவர்மெண்ட் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எங்களுடைய லேண்ட் சம்மந்தமான ரொம்ப பேசிக்கான கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி செந்தில் வந்ததுக்கு.